வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கருப்பு உளுந்து வச்சு உருண்டை பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு வந்து பாருங்கள், கருப்பு உளுந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். அதில் 1/2 கிலோ எடுத்துக்கலாம். பச்சை பயிர் உடச்சது வாங்கியிருக்கிறேன், இதில் 1/4 கிலோ எடுத்துக்கலாம். இதில் 1/4 கிலோ நான் பிரித்து எடுத்து வச்சுட்டேன் ஏற்கனவே. கம்பு அதுக்கு வந்துட்டு 1/4 கிலோ வெள்ளை மீன் இதில் பொடிச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். வாங்க இப்போ ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு ஏலக்காய் தேவையில்லை, வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த இதில் வந்து ஒவ்வொரு படி எடுத்துக்கலாம். இதில் 1/4 படி இது. இப்போ வறுத்துட்டே இருக்கலாம். கொஞ்சம் ஹையில் வச்சு வறுக்கணும். இது பாருங்க சட்பட்டுன்னு வருகிறது பாருங்க, டட்டு புட்டுன்னு இதான். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கம்பு, நம்ம வறுத்தாச்சு, இதாக வெடிக்குது பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். கல் மண் இல்லாமல் சுத்தமாக இருந்துச்சு நான் வாங்கின பேக்கெட்டு, அதனால் நான் சுத்தமாக பார்த்துட்டு எடுத்து வறுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த படியில் கருப்பு உளுந்து. இது சுத்தமாக தான் இருக்குது. இது நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இதே மாதிரி இதுவும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டோம். கருப்பு உளுந்து நல்லா வறுத்தாச்சு, நல்ல மணம் வருது. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். கருப்பு உளுந்து கம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம காப்பாடி பச்சைப்பயிர் உடைச்சது, இதையும் நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு 3 அரைச்சி லேசாக பாகு மாதிரி காய்ச்சி உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி. இடுப்பு வலி, முதுகு வலி, அப்புறம் முட்டிக்கால் வலி, இதுக்கெல்லாம் இந்த உரண்டை ரொம்ப நல்லது. இப்போ அது போக உங்களுக்கு கொஞ்சோண்டு சுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல மணமாக இருக்குது, சுக்கு போட்டுக்கலாம். சுக்கும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு மணத்துக்கு ஜீரணமாகலைங்கிறவங்களாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வறுத்தாச்சு. பச்சை பயிரும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம், நல்லா வறுத்துருக்கு. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். எவ்வளோ கலராக இருக்குன்னு பாருங்க. பச்சை பயிர், கம்பு, கருப்பு உளுந்து, கொஞ்சோண்டு சுக்கு. சுக்கு இருந்தால் போடுங்க, இல்லாட்டின்னா தேவையில்லை. கூலிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். 2 வாட்டி போட்டு நம்ம கொட்டிக்கலாம். அரைச்சிட்டோம் 1 வாட்டிக்கு, அடுத்தது போட்டுக்கலாம். கம்பு மாவு அரைச்சிட்டோம். கருப்பு உளுந்து, கம்பு, பச்சைப்பயிர், நல்ல மணமாக இருக்கு வீட. கம்பு, பச்சைப்பயிர், கருப்பு உளுந்து இதெல்லாம் இதில் தான் ஒன்று ஒன்று போட்டால் அதுலேயே 3 இது போட்டுக்கலாம். நல்லா ரெண்டு, இதுலேயே இந்த வெள்ளை சக்கரை 1 டம்ளர்.
இதுலயே 1/2 கப் தண்ணி நல்லா கரையட்டும் ஜீரா பதம் நமக்கு வந்தாச்சு இப்ப நம்ம எடுத்துட்டு உருண்டையில ஊத்தி ஊத்தி பிடிச்சுக்கலாம் மேலால கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கலாம் ஒரு கப்பு பருப்புக்கு 1/4 கப்பு சக்கரை நம்ம கலந்துட்டு ஊத்திக்கலாம் கொஞ்சம் சூடாகிறதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சாச்சு கம்பு பச்சைப்பயிறு கருப்புளுந்து உருண்டை பிடிச்சாச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ